எருசலேம் நகரம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டளது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். இயேசு கண்ணீர் விட்டு அழுது. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. பரலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்திருக்கும் தேவகுமாரன் இப்போது வெளிப்படையாக எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக எருசலேம் நகரத்திற்குள் பிரவேசிக்கிறார். எருசலேம் நகரத்தார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தாலும் அவர் இந்த நகரத்தின் மீது அன்பாகவும் கரிசனையாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்கு சமீபமாய் வந்தபோது அந்த நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த நகரத்திற்கு வரப்போகும் அழிவை நினைத்து இயேசு கண்ணீர் விடுகிறார். இந்த சம்பவம் அவர் ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் நடைபெற்றிருக்கலாம். இந்த அடிவாரத்தில் இருந்து எருசலேம் நகரத்தை நன்றாக பார்க்க முடியும். இங்கிருந்து பார்க்கும்போது எருசலேம் நகரம் முழுவதும் தெரியும். இயேசு கிறிஸ்து ஒலிவமலையின் அடிவாரத்தில் இருந்து எருசலேம் நகரத்தை தம்முடைய கண்களால் பார்க்கும்போது அவருடைய இருதயம் உடைகிறது, கண்களில் கண்ணீர் வருகிறது. இயேசு கிறிஸ்து மென்மையான இருதயமும் சுபாவமும் உடையவர். அவர் நகைத்தார் என்று எந்த வசனத்திலும் வாசிக்க முடியாது. ஆனால் இயேசு பல சமயங்களில் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய எல்லா காரியங்களும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு சந்தோஷமானதாக இருக்கிற போதிலும் அவரோ கண்ணீர் விட்டு அழுகிறார். திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கிறார்கள், புகழுகிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கண்ணீர் விட்டு அழுகிறார். மனுஷருடைய வார்த்தையினால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருபோதும் மகிமை உண்டாகப் போவதில்லை. அவர் ஏற்கனவே மகிமையானவர். அவருடைய மகிமையை காண்கிறவர்கள் அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த உலகத்தில் பல பட்டணங்களுக்காக நாம் கண்ணீர் விட்டு அழ வேண்டும். ஆயினும் எல்லா பட்டணங்களையும் விட எருசலேம் பட்டணத்திற்காக அதிகமாய் கண்ணீர் விட்டு அழ வேண்டியது அவசியம். எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுததற்கு ஒரு காரணம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவே தம்முடைய கண்ணீருக்கான காரணத்தை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அழுத இடம் பெத்தானியாவில் இருந்து எருசலேமுக்கு செல்லும் பாதையாகும். ஒலிவமலைக்கு வந்தபோது எருசலேமின் காட்சி நன்றாக தெரியும். கீதரோன் பள்ளத்தாக்கில் இருந்து பார்க்கும்போது மோரியா மலையும் அதன் தேவாலயமும் நன்றாக தெரியும். சியோன் மலை மோரியா மலையை விட உயர்ந்தது. அங்கு ஏரோதின் அரண்மனை இருந்தது. அந்த இடத்தில் இருந்துதான் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். நலமாயிருக்கும். எருசலேம் நகரம் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளின் நாட்களை தன்னுடைய சமாதானத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுதோ இந்த நகரத்தின் சமாதானத்திற்கு ஏற்றவைகள் அதன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. எருசலேம் நகரம் தன்னுடைய சமாதானத்திற்கு கிடைத்த வாய்ப்புகளை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நகரமோ அதை அறியாமல் போயிற்று. கனி கொடுக்காத அத்திமரம் வெட்டி போடப்படும். கனி கொடுப்பதற்காக அதை சுற்றிலும் கொத்தி எருப்போடப்படுகிறது. கனி கொடுப்பதற்கு மேலும் ஒரு வருஷ காலம் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. இந்த அவகாச காலத்தை பயன்படுத்தி
அத்திமரம் கனி கொடுக்க வேண்டும். இல்லையேல் இதற்கு அழிவு நிச்சயம். எருசலேம் நகரம் மனந்திருந்தி கனி கொடுப்பதற்கு பல வாய்ப்புகள் இதுவரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தன்னுடைய சமாதானத்திற்கு ஏற்றவைகளை அந்த நகரம் அறிந்திருக்கவில்லை. அதை அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். ஆனால் இப்பொழுதோ இந்த நகரத்திற்கு அழிவு நெருங்கி இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நம்முடைய சமாதானத்திற்கு ஏற்றவைகளாக இருக்கும். அந்த காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும், அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமாதானத்திற்கு ஏற்ற காரியங்கள் இப்போதுள்ள காலத்திற்கும் இனிமேல் வரப்போகிற காலத்திற்கும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்முடைய சமாதானத்திற்கு ஏற்ற காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திற்கு வரும்போது அவற்றை கண்டுபிடித்து அதற்கு ஏற்ற பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும். கிருபையின் காலத்தை நம்முடைய சமாதானத்திற்கு ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை வல்லமையோடு நமக்கு பிரசங்கம் பண்ணப்படும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை எல்லோருக்கும் பிரசங்கம் பண்ணப்பட்டாலும் ஒரு சிலர் மாத்திரமே வசனத்தை தங்களுடைய இருதயங்களில் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏராளமானோர் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் புத்தி தெளியும் போது தங்கள் கண்களை திறந்து பார்க்கிறார்கள், தங்கள் செவிகளையும் திறந்து கேட்கிறார்கள். ஆனால் அப்போது தேவனுடைய கிருபையின் வார்த்தை இவர்களுக்கு அறிவிக்கப்படுவதில்லை. காலம் கடந்துவிட்டது. தங்களை சந்திக்கும் காலத்தை இவர்கள் அறியாமல் போனார்கள். கிருபையின் காலம் முடிந்து நியாயத்தீர்ப்பின் காலம் வந்துவிடுகிறது. கிருபையின் காலத்தை அசட்டை செய்தவர்கள் நியாயத்தீர்ப்பு நாளின் போது வருத்தப்படுவார்கள். தேவனுடைய கிருபையை அசட்டை செய்து ஏராளமான ஜனங்கள் போக்கடித்து விட்டார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை தங்களுடைய சமாதானத்திற்கு ஏதுவாக பயன்படுத்த தவறிவிட்டார்கள். இவர்களுக்கு சமாதானத்தின் காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் அசட்டையாக இருந்து அவற்றை அங்கீகரியாமல் போனார்கள். தங்களுடைய கண்களை சமாதானத்திற்கு விரோதமாக மூடிக்கொண்டார்கள். தங்களுடைய செவிகளை சமாதான வார்த்தைகளுக்கு விரோதமாக அடைத்துக் கொண்டார்கள். இது இரட்சணிய காலம் என்பதையும் இதுவே அனுகிரக காலம் என்பதையும் புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். தங்களுடைய கவனக்குறைவினால் இவர்கள் அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கண்கள் இருந்தும் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை காணக்கூடாத குருடர்களாகிவிட்டார்கள். அதுபோலவே இவர்களுக்கு செவிகள் இருந்தும் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை கேட்கக்கூடாத செவிடர்களாகிவிட்டார்கள். இது கிருபையின் காலம். தேவனுடைய கிருபையினால் சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. தேவ கிருபையை அசட்டை பண்ணும்போது தேவன் அவர்களை பார்த்து துக்கப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை பார்த்து துக்கப்படும் விதமாக பொறுப்பில்லாமல் அசட்டையாக கண்கள் இருந்தும் குருடராக செவிகள் இருந்தும் செவிடராக ஜீவிக்க கூடாது. காணாமல் போன ஆத்துமாக்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுகிறார். தேவனை விட்டு பிரிந்து போய் இருக்கிறவர்கள் அழிந்து போய் விடக்கூடாது என்பதில் இயேசு கிறிஸ்து வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. சமாதானத்திற்கு ஏற்றவைகளை எருசலேம் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது இந்த நகரத்திற்கு அழிவு நெருங்கி இருக்கிறது. கிருபையின் காலத்தில் இந்த நகரத்தின் கண்களுக்கு சமாதானம் மறைவாக இருந்தது. ஆனால் இப்போதோ இந்த நகரத்தின் கண்களுக்கு சமாதானம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் கர்த்தருடைய ஏராளமான ஊழியக்காரர்கள் மூலமாகவும் ஜனங்களுக்கு இந்த கிருபையின் காலத்தில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. ஏராளமான ஜனங்கள் தேவனுடைய இரட்சிப்பின் கிருபையினால் தங்கள் ஆத்ம இரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். அதே வேளையில் இன்னும் ஏராளமான ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்காமல் தங்கள் கண்களையும் செவிகளையும் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய இரட்சிப்பின் கிருபையை அசட்டை செய்து புறக்கணிக்கும் இவர்கள் அவிசுவாசத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். தங்கள் இருதய கடினத்திற்கும் ஆவிக்குரிய குருட்டுக்கும் தங்களை ஒப்புக் கொடுத்து தேவ கிருபையை போக்கடித்து விடுகிறார்கள். தேவன் கொடுக்கும் இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நியாயத்தீர்ப்பு நாளின் போது நமக்கு அழிவு நியமிக்கப்படும். இது போன்ற சம்பவமே இப்போது எருசலேம் நகரத்திற்கு வந்திருக்கிறது. தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எருசலேம் நகரத்திற்கு இதுவரையிலும் தேவன் பல வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனால் அவர்களோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இப்போது எருசலேம் நகரத்தின் மீது
தேவனுடைய கோபமும் நியாயத்தீர்ப்பும் வந்திருக்கிறது. ரோம பேரரசார் எருசலேம் நகரத்தை முற்றுகை போட போகிறார்கள். இந்த நகரத்தை சுற்றிலும் மதில் போட்டு இவர்களை வளைந்து கொள்ளப் போகிறார்கள். எப்பக்கத்திலும் எருசலேம் நகரத்தை நெருக்கி அதில் உள்ள ஜனங்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் தரையாக்கி போட போகிறார்கள். இந்த நகரத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இதை அழித்து போட போகிறார்கள். நகரம் அழிவதோடு நகரத்தில் உள்ளவர்களும் சேர்ந்து அழியப் போகிறார்கள். இந்த அழிவுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. இவர்கள் தங்களை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனார்கள். தேவன் நம்மை தமது கிருபையினால் சந்திக்கும் போது அதை அறிந்து கொள்ள வேண்டும். கிருபை நம்மை சந்திக்கும் காலத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றால், அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், நாம் அறியாத நாளில் நமக்கு அழிவு வரும். வெளிச்சத்தை விட அவர்கள் இருளை விரும்புகிறார்கள். ஆகையினால் சத்தியமும் தீர்க்க தரிசனங்களும் அவர்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்குவார்கள் என்று இயேசு கிறிஸ்து எருசலேமை பற்றி சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார். கிபி 70 ஆண்டில் ரோமர்கள் எருசலேம் நகரத்தாருக்கு இந்த காரியங்களை செய்தார்கள். தீத்து என்பவன் ரோம பேரரசின் படைத்தளபதி. இவன் எருசலேமை தாக்குவது மிகவும் கடினம் என்று நினைத்தான். ஏனெனில் அது இயற்கையான மலையின் உயரத்தில் அமைந்திருந்தது. தீத்து எருசலேமை சுற்றிலும் மதில் போட்டான். அந்த பட்டணத்திற்குள் எந்த பொருட்களும் செல்லாதவாறு தடை பண்ணினான். இதனால் செழிப்போடு இருந்த எருசலேம் பட்டணம் பஞ்சத்திற்கு தள்ளப்பட்டது. எருசலேம் பட்டணம் தரைமட்டமாக ஆக்கப்பட்டது. தானியேல் 9:24-27 வரை உள்ள வசனங்களில் 69 வாரத்தின் முடிவு என்பது எருசலேமையும் தேவாலயத்தையும் திரும்ப கட்டுவதற்கு பாபிலோனிய சிறையிருப்பு முடிந்து 483 வருஷங்களை குறிக்கும். இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். ஜெப வீடு. தேவாலயத்தை சுத்திகரிப்பதில் இயேசு கிறிஸ்து பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். தேவாலயத்தை அசுத்தப்படுத்துகிறவர்களை துரத்தி வெளியேற்றுகிறார். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும்போது நேரே தேவாலயத்தில் பிரவேசிக்கிறார். அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்குகிறார். தேவாலயத்தின் ஐஸ்வர்யத்தை விட அதன் பரிசுத்தமே அதற்கு மகிமையாகும். தேவாலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்துவதற்கு இயேசு கிறிஸ்து காரணம் கூறுகிறார். தேவாலயம் ஒரு ஜப வீடாக இருக்கிறது. தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு இந்த ஸ்தலம் வேறுபிரிக்கப்பட்டு பரிசுத்தப்பட்டிருக்கிறது. விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் தேவாலயத்தை கள்ளர் குகை ஆக்குகிறார்கள். தங்களுடைய வியாபாரத்தின் நிமித்தமாக பேரம் பேசுவதும் பிறரை வஞ்சிப்பதும் தாராளமாக நடைபெறுகிறது. தேவாலயத்திற்கு ஒரு சிலர் மெய்யான தேவ பக்தியோடு தேவனை ஆராதிக்க வருவார்கள். இப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்களுக்கு வியாபாரம் பண்ணுகிறவர்களின் நடவடிக்கைகள் தொந்தரவாக இருக்கும். தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு விற்பதும் கொள்ளுவதும் தடையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை தேவ பக்திக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் ஊழியம் செய்யும் போது தேவாலயத்திற்கு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை பகைக்கிறார்கள். அவருக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள். அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு ஒருபுறம் தடை ஏற்பட்டாலும் மற்றொரு புறத்தில் ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்திற்கு செவி கொடுக்கிறார்கள். அவரை அண்டிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை அங்கீகரித்து அவரை பின்பற்றுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடும் தேவாலயத்தின் தலைவர்களினால் அதை இன்னபடி செய்யலாம் என்று முடிவு பண்ண முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வேலை வரும் வரையிலும் அவரை பின்பற்றும் பொது ஜனங்கள் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய வேலை வந்த போதோ ஜனங்கள் எல்லோரும் பிரதான ஆசாரியனுடைய பேச்சை கேட்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து 3 முறையாக தேவாலயத்தை சுத்தப்படுத்துகிறார். தமது ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் இயேசு தேவாலயத்தை முதல் முறையாக சுத்திகரித்தார். இயேசு கிறிஸ்துவின் வெற்றி பவனியின் போது இந்த சுத்திகரிப்பிற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக 2 சுத்திகரிப்பு நடைபெற்றது.
எரிகோவில் உள்ள சகையுவின் வீட்டில் இரவு தங்கிவிட்டு பின்பு எருசலேமுக்கு போகிறார். இது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சென்ற முதலாவது பவனி. இதன் பின்பு அவர் பெத்தானியாவுக்கு சென்று ஓய்வு நாளை ஆசரிக்கிறார். அங்கு மூன்று ராஜ்போஜனங்களில் முதலாவது ராப்போஜனம் பண்ணுகிறார். இங்கு இரண்டு அபிஷேகங்களில் முதலாவது அபிஷேகம் நடைபெறுகிறது. பின்பு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு இரண்டாம் முறையாக பவனி செல்கிறார். அதன் பின்பு பெத்தானியாவிற்கு திரும்பி வருகிறார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார், உபதேசம் பண்ணுகிறார், அத்திமரத்தை சபிக்கிறார், பட்டணத்திற்கு வெளியே செல்கிறார். மறுபடியும் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு திரும்பி வந்து உபதேசம் பண்ணுகிறார். மத்தேயு 24-25, மார்க்கு 13, லூக்கா 21 ஆகிய வசனங்களை தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். அதன் பின்பு பெத்தானியாவுக்கு திரும்பி வந்து இரண்டாவது ராப்போஜனம் பண்ணுகிறார். இரண்டாவது அபிஷேகம் இங்கு நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து மூன்றாம் ராப்போஜனம் பண்ணுகிறார். யூதாஸ்காரியாத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும் போது அவரை கைது பண்ணுகிறார்கள். இரவு முழுவதும் இயேசுவை விசாரிக்கிறார்கள். மறுநாள் காலையில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். அன்று மாலை அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். இது யூதரின் விசேஷித்த ஓய்வு நாளில் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்லறையில் மூன்று நாள் இருக்கிறது. அவருடைய ஆவியும் ஆத்மாவும் பாதாளத்திற்கு சென்று அங்கு சிறைப்பட்டவர்களை விடுவித்து கூட்டிக் கொண்டு வருகிறார். என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ இதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். இயேசு கிறிஸ்து தாம் கைது பண்ணப்பட்டு விசாரிக்கப்படுவதற்கு முன்பு 5 நாட்களாக தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தார்.